ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் பாலாஜி மிட் கேப் ஸ்மால் கேப் ஏறினா என் மார்க்கெட்டில் ஒரு களை கட்டுது எல்லா ஸ்டாக்ஸும் தாறு இன்றைக்கி ரிக்கவரி நிறைய ஸ்டாக்ஸ் அவுட்லாம் இருக்குது ரெண்டு மூணு ஸ்டாக் நான் சொல்கிறேன் ஸோ நிஃப்டி வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் உடைக்காமல் தடுமாறிட்டே இருக்குது அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் மிட் கேப் வந்து பாருங்களேன் சரியான மூவ் அந்த எக்ஸ்பெக்டட் ஏரியாவை க்ராஸ் பண்ணியிருக்கு அக்ரஸிவாக பிரேக் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் அந்த தேர்ட்டின் தௌசண்டை வந்து தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை ஸ்ட்ராங் பிரேக் அவுட் இன்றைக்கி மிட் கேப் ஸோ மிட் மிட் கேப் பேக் டு த ஃபார்ம் அகெயின் நீங்கள் வந்து தாராளமாக ஸ்விங் டே நிறைய ஸ்டாக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இன்னைக்கு ஏப்ரல் ஒன்று வேறு மேபி இது சும்மா ஃபுல் பண்ணுறதுக்காக ஏதாவது நடக்குதா அப்படின்னா நத்திங் டு வரி ஸோ பேங்கிங் இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருந்தது ஆர்பிஐ ஸோ அந்த நைன்டீன்த் இயர் ஆஃப் அந்த செலிப்ரேஷனில் ஸோ தட் அது ரிலேட்டடாக அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க பேங்க் நிஃப்டியும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக வந்தது ஃபினான்ஸ் அதாவது என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் காப்பி அந்த ரிலேட்டடான ஸ்டாக்ஸு மனப்புரம் ஃபினான்ஸு முத்தூட் ஃபினான்ஸு நிறைய பார்த்துருப்பீங்க ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஐஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் இது எல்லாமே நல்ல ஏரியில் முடிஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி ஆல்சோ நிஃப்டி மிட் கேப் வந்து நல்ல ரிக்கவரி நிஃப்டி ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் எல்லாமே நீங்கள் தாராளமாக வந்து ஸ்விங் டேடைக்கு எடுக்கலாம் நல்லாயிருக்கு ஸ்மால் கேப் பாருங்கள் செவன் தௌசண்ட் மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்தால் ரிவர்சல் கன்சிடர் பண்ணலாம் சொல்லியிருந்தேன் நல்லா அடித்து மேலே வச்சுருக்காங்க லுக்கிங் குட் கான்சன்ட்ரேட் ஸ்விங் ட்ரேடர்ஸ் கெட் ரெடி காய்ஸ் பிஎஸ்சி ஃபஸ்ட் ஒன் ரெசிஸ்டன்ஸ் ஆறு மாதிரி நான் வந்து லாஸ்ட் வைக்கே சொல்லியிருப்பேன் எதாவது நல்லா இருக்குங்க மூவ் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பிஎஸ்சி எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிங்க தெரில எக்ஸ்ட்ராட்னரி மூவ் இன்னைக்கு மட்டுமே ஏழு பர்சன் இருக்குது பிஎஸ்சி ஸோ என்னோடய ஃபேவரெட் ஸ்டாக் போர்ட்ஃபோயில இருக்குது அது இல்லாமல் இதில் என் ஸ்விங் ட்ரேட் என்ட்ரி வேறு எடுத்திருந்தேன் இன்னைக்கு ஒரு நாலஞ்சு ஸ்டாக் என்ட்ரி எடுத்திருந்தேன் நான் சொல்கிறேன் என்னென்னு பட் என்னை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம் ஓகே பிஎஸ்சி லுக்கிங் குட் கான்சன்ட்ரேட் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இதில் பார்க்கலாம் ஆல் டைம் ஹை ஃபிஃப்டின் டூ டுவெண்ட்டி பர்ன்டேஜ் தென் சப்போர்ட் வந்து டூ ஃபைவ் எயிட் செவன் அதுக்கப்புறங்க என்பி டிசி இந்த ஸ்டாக் வந்து டபுள் பாட்டம் பிரேக் பண்ணியிருக்கு ஸோ ரிகவரி இருக்குது இதுவும் மொமெண்டம் நல்லா கொடுக்கும் கான்சன்ட்ரேட் ஆக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கான்சென்ட்ரேட் ரெசிஸ்டன்ஸ் எல்பி டூ தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் எம்எம்டிசின்னு ஒன்று இருக்குது அது சர்க்கியூட் அடிச்சிருக்கு அதுவும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தென் ஹட்கோ இதுவும் நல்லாயிருக்கு இதுவும் நான் என்ட்ரி எடுத்துருந்தேன் ஹட்கோ அதுக்கப்புறம் என்பிடிசி அண்ட் சாரி என்எம்டிசி இதுவும் பிரேக் பண்ணியிருக்கு இது கொஞ்சம் அக்ரஸிவான ஸ்டாக்கு பட் வால்டாட்டி இருக்கனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சப்போர்ட் ஒன்றும் ப்ராப்பராக ரெசிஸ்டன்ஸ் ஒன்றும் ப்ராப்பராக உடைக்கல ஒன் நைன்டி த்ரீ ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே ரீட்ரேஸ் ஆகிட்ட கூட மேலே போகலாம் ஓகேவாக இருக்குது ஸ்விங் டேடுக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டாக் வந்து ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இந்த ஸ்டாக்கை வந்து எடுத்திருந்தேன் டெக்னிக்கலாக ரீட்ரேஸ்மெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் பிரே முப்பத்தஞ்சு பர்சம் முப்பத்தி ரெண்டு பர்சம் இறங்கிருக்கு ஆல் டைம் ஹைலருந்து வித் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லேயே சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா செல்லிங் அல்ல இது வந்து லாங் டேர்ம் சப்போர்ட் பாட்டோமோட்டே இருக்குது சும்மா பயோடிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க பண்ணலாம் தைரியம் இருந்தால் பண்ணுங்கள் நான் அடுத்ததுனால நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் நான் வந்து சப்போஸ் ரிவரஸ் ஆகிடுச்சுனாலும் நான் இன்ட்ராடேயில் கூட கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன் உங்களுக்கு அந்தளவுக்கு பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது நான் இப்போ சொன்னது எல்லாமே வல்டீஸ் ஸ்டாக்ஸ் ஓகே டைம் இல்லாதவங்க லார்ஜ் கேப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நிஃப்டி பார்ப்போம் தலைவன் நேற்று நல்ல செல்லிங் நேற்றே வீக்லி க்ளோசிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஞாபகம் நினைக்கிறேன் எனக்கு நல்ல கேப் அப்போ ஆக்சுவலாக இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அட்டச் ஐநூற்றி இருபத்தி ஆறு ப்ரீவியஸாக டச் பண்ணிட்டு குட்டி கேண்டல் வந்திருக்கு ஸோ லுக்கிங் குட் நாளைக்கு இதை ரெட் கால் என்ன பிரேக் பண்ணிச்சுனா ஒரு புது உச்சத்தில் வந்து ட்ராவல் ஆகும் டூவர்ட்ஸ் வந்து இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரம் பொறுமையாக சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த வருஷத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ஐநூறு போயிட்டு 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 இந்த இடத்துல வந்து என்ன பாருங்கள் இந்த ஹையை இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது அப்படி தான் நடந்தது ஒரு நாலு நாள் ஏறிச்சு அந்த ரெசிஸ்டன்ஸுனால திரும்பிடுச்சு திருப்பி நல்ல கரெக்ஷன் அகெய்ன் வி ஷேப் ரிக்கவரி இந்த ஹையை உடைக்க ட்ரை பண்ணிட்டுருக்கு உடைச்சதுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரம் சான்சஸ் ஆர் தட் பிரேக் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்கு மேலே டே ஓப்பன் க்ளோஸ் வந்தால் வி கன்சிடர்ஸ் ப்ரேக் அவுட் அப்போ வந்து நிஃப்டி வந்து ஒரு ஐநூறு பாயிண்ட் வந்து மூவ் ஆகும் சான்ஸ் லிமிட்டட் அப்சைட் தான் மிட் கேப் ஸ்மால் கேப் மாதிரி அந்தளவுக்கு வந்து மொமெண்டம் நிஃப்டியில் தெரியல அப் ஆனதோட சரி டே ஃபுல்லாக வந்து சைட் வேஸு தான் இருந்துகிட்டே இருந்தது மிட் கேப் ஸ்மால் கேப்பில் பாருங்கள் இன்ட்ராடேலேயே வந்து நல்லா ஏறி இருக்கும் ஆனது மட்டும் இல்லாமல் இன்ட்ரா நல்லா நல்ல இருக்கும் தட் இஸ் ரியல் மொமெண்டம் ஓகிங் குட் ஸோ பிரேக் அவுட் ஆனால் யூ கேன் ஃபோக்கஸ் பட் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னால வந்து பட் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ரெசிஸ்டன்ஸை ப்ராப்பராக உடைக்குதா இல்லைனா இங்கேருந்து திரும்பி செல்லிங் கூட வரலாம் ஓகே சொல்ல முடியாது உடச்சதுனா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டி நல்லா இருக்குது பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸிங் வந்திருக்கு பாருங்கள் நல்லா இருக்கு குட்டி கேண்டில் லுக்கிங் குட் ஹை வந்து உங்களுக்கு நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு சாரி ஐநூற்றி அறுநூறு கிட்ட இருக்குது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஒன் இன்ட்ராடே ஹை ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரீவியஸ் ஹை இது பார்க்குறதுக்கு ஒரு ரவுண்டிங் பாட்டம் மாதிரி இருக்குது ஃபார்மேஷன் நாளைக்கு இது டச் பண்ணிச்சுன்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு இதை டச் பண்ணி பிரேக் பண்ணி தான் அடுத்த டார்கெட் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து இமேட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் தென் வந்து ஆல் டைம் ஹை ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் க்ளோஸாக ஒன் பாருங்களேன் கிட்டத்தட்ட அப்படியே அந்த ஆல் டைம் ஹை இந்த இடத்துலேருந்தே பார்க்கும்போது ஸ்லோலி கிராஜுவல் அப்டைட் லைன் இந்த லைன் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருப்போம் ஞாபகம் நினைக்கிறேன் த பவர் ஆஃப் லைன் அப்படின்றது மார்க்கெட் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு நீங்களே பார்த்துங்க போட்டதுனால தான் திரும்புறதை புரிஞ்சிக்க முடியும் இல்லைனா அது ஏன் திரும்புதுன்றது நம்ம தெரிஞ்சிக்க முடியாது ஸோ நல்லாயிருக்கு நாளைக்கு நாற்பத்தெட்டாயிரம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நல்ல மூவ் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் உடைக்கலை ஒரு ஹோப் கொடுத்துட்டே இருந்தது ப்ரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹையில க்ளோஸிங் வந்திருக்கு தெரிதா எப்படி ஓகே நான் ஆக்சுவலாக இன்னும் எஃபெக்டிவாக பிரேக் பண்ணல சான்சஸ் ஆர் ஆர்தர் நல்லா ஸ்ட்ராங்காக ஒன் ஃபோர் எயிட் ஜீரோ காஸ் பண்ணிச்சுன்னா நல்ல மூமெண்டம் கிடைக்கும் ஷார்ட் கவரிங் ப்ரேக் அவுட் ரொம்ப நாள் பிரேத் ஆகிட்டு இந்த க அப்புறம் ஒரு ஒரு தரையும் வந்து ஒரு ஒரு ஹை போதும் பிரேக் பண்ணாதா பிரேக் இங்கே பாருங்கள் இங்கேயே இங்கேயே அட்டம் எடுத்து ஆனால் ஃபெயிலியர் அடுத்த அட்டம் இங்கே அதுவும் ஃபெயிலியர் செகண்ட் இது வந்து தேர்ட் அட்டம் எடுக்குது பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி ஹையை உடைக்கிறதுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த அட்டம் ஃபெயிலியர் ஆகாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பிரேக் பண்ணிவிடுவான் ஆர் தட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேங் குட் பட் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இருக்கும் அக்ரஸிவ் மூவ் எதிர்பார்க்க முடியாது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் ஐடி தான் இன்னும் ப்ராப்பராக வரல பட் பேங்க் நிஃப்டி இந்த வர நல்லா சப்போர்ட் பண்ணும் ஓப்பனிங் ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைட் வேஸ்ட் தான் அந்த ஹையை உடைக்கிற வரைக்கும் தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் மூணாயிரத்துக்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்ததுன்னா நல்லாயிருக்கும் அது பக்கத்தில் தான் இருக்குது நிஃப்டி ஐடி வந்து ஒரு ப்ராப்பர் இன்னும் மூவ் வரல கேப் அப் ஆகி ட்ரேட் ஆகுதே தவிர ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு பட் ஒன்றும் மொமெண்டம் கிடைக்கல வெயிட் சம் சம்டைம் ஷார்ட் கவரிங்கில் இருக்குது ஐடி மிட் கேப் ஐடி ஃபோக்கஸ் பண்ணுங்கள் லார்ஜ் கேப் ஐடி இன்னும் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கே தவிர இன்னும் ப்ராப்பர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இன்னும் தரலை கொஞ்சம் ப்ரீத் ஆகிட்டு தான் ரிவர்ஸ் ஆகும் அது வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஆல் மார்க்கெட் லுக்கிங் குட் ப்ராடர் மார்க்கெட் லுக்கிங் குட் இது தானே வந்து என் வாயில் வந்து வரணும்னு எதிர்பார்த்திங்க சொல்லிட்டேன் ரைட் ஸோ இன்னொரு விஷயம் ஏன்னா ஏப்ரல் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னிலிருந்து ஓப்பன் ஆகுது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது யாரெல்லாம் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ராப்பராக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க கேப் கரெக்ஷனை எப்படி பிடைக்கு பண்ணோம் ரிவர்ஸில் எப்படி வந்து புரிஞ்சுக்கிறதுன்றதை மார்க்கெட்டில் பார்த்தோம் அது ரிலேட்டடாக ஸ்டாக்ஸ் எப்படி எடுக்கணும் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய அந்த ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தடும் மாற்றிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து ப்ராப்பராக அந்த பொசிஷனை ஹேண்டில் பண்ண முடியும் ஓகே ஸோ இருப்போம் வரவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது குறைஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தமிழ் எப்படியா அனலிசிஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க மிக்க நன்றி நண்பர்களை